சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நலமோடு இருக்காருன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அப்போலோ தரப்புலேருந்து நியூஸ் வந்திருக்கு. மேலும் அவர் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். அவருக்கு இரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அடைச்சிட்டு இருந்துச்சு, அதாவது அதில் ஸ்டெத் வெஸ்ட்டும், அதனால் ஆன்ஜியோகிராம் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் பூர்ண நலம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் நடித்து முடிச்சிருக்க படம் வேடையன், இந்த படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படம் அக்டோபர் 10 தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, தர்பார் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துட்டோம். ஏன்னா ரசிகர்கள் சொல்கிறாங்க, இந்நிலையில் தர்பார்லேருந்து வேட்டையன் எப்படி தனித்து இருக்கும் என இயக்குனர் ஞானவேல் வந்து அது தொடர்பான விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு, அதை பார்ப்போம் வாங்க. அதாவது ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நடித்திருக்கும் வேட்டையன் படம் அக்டோபர் 10 தேதி ரிலீஸ் ஆகுது. சோலோவாக வரும் வேட்டையன் படம் வசூலில் புது சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நடிப்பது ரஜினிக்கு ஒன்றும் புதிது இல்லை. முன்னதாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான தர்பார் படத்திலையும் பயங்கரமான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நடிச்சிருந்தார் ரஜினி. அவர் மாஸ்க் காட்டியிருந்த போதும் தர்பார் படம் பெரிதாக போகலை. இந்நிலையில் மீண்டும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக, அதை தான் தர்பார்லே பார்த்துட்டோமே என்றாங்க ரசிகர்கள். மேலும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் படங்கள் ஒன்றும் தமிழ் சினிமாவில் புதிய கதை கிடையாது, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நாங்கள் பார்த்தாச்சு. அது குறித்து ஞானவேலோட கேள்வி கேட்டதற்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் இதுவரை பார்த்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் படங்களில் இருந்து வேட்டையன் வித்தியாசமானது. இதில் என்கவுண்டர் செய்யும் அதிகாரிகள் பின்புல கதையை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம், என்கவுண்டர் பற்றி அவர்கள் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் காட்டியிருக்கோம். ஜெயிலர் பட ரிலீஸுக்கு பிறகு ரஜினி சார் மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. அதை மனதில் வச்சு தான் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் பாடல் காட்சிகள் வச்சுருக்கோம். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் என்பதை விட்டுவிடவில்லை. நான் என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக மெசேஜை சொல்லியிருக்கேன். எது எப்படியோ ரஜினியை மீண்டும் காக்கி சட்டையில் கெத்தாக பார்க்க ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. வேட்டையன் படத்தில் வரும் மனசிலாயோ பாடல் லிரிக்ஸில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெளிதாகி மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரீச் வந்து எந்த அளவுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்ஸ்டாகிராம் பக்கம் சென்றாலே ஒரே மனசிலாயோ ரீல்ஸாக இருக்குது. இந்நிலையில் சென்னையில் நடந்த வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் அனிருத்தோடு சேர்ந்து டான்ஸ் ஆடினார் ரஜினி. இதையும் யாரும் சத்தியமாக எதிர்பார்க்கல. ரஜினி இப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடுவது அனைவருக்கும் பிடித்திருந்தது. இதற்கிடையே வேட்டையன் படத்தில் நடித்த போது ரஜினியின் எனர்ஜியை பார்த்து பிரமித்ததா துஷாரா விஜயன் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் ரஜினியோடு சேர்ந்து நடித்தா உன்னை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கு என துஷாராவிடம் சொல்லியிருக்காரு தனுஷ். இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஆனால் ஒரு சின்ன உடல்நல பிரச்சனையால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாரு. இப்போ அதுலேருந்து மீண்டுட்டார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தலைவர் எப்பவும் எனர்ஜியோட ஃபார்மோட திரும்பி வந்துட்டார். இன்றைக்கி வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. நானும் அதுக்காக தான் காத்திருக்கேன், நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். பார்ப்போம் வேட்டையன் ட்ரெய்லர் வந்தால் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள்.